ஐபிஎல் 12வது சீசன் இந்த தடவை இந்தியாவில் நடக்குமான்ற ஒரு கேள்வி வருது. இப்போ அதற்கான விடை கிடைச்சிருக்கு. ஐபிஎல் 2019 தொடர் இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதே சமயம் அதோட தேதிகளில் சிறிய மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயங்களில் ஐபிஎல் தொடர் இந்தியாவை விட்டு வெளிநாடுகள் நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி 2019 பொது தேர்தல் நடக்க போகுது. இந்த தடவையும் ஐபிஎல் வெளிநாட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிரிக்கெட் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் மத்திய மாநில அரசுகள்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா ஐபிஎல் தொடரை இந்தியாவிலே தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வெளிநாட்டுக்கு ஐபிஎல் போகலைன்றது உறுதியாயிடுச்சு. இருந்தாலும் தேர்தல் மற்றும் மே மாதம் ஆரம்பிக்க போகிற உலகக்கோப்பை தொடர் மனசில் வச்சுக்கிட்டு ஐபிஎல் ஆரம்பிக்கிற தேதியை மாற்றிருக்காங்க. ஐபிஎல் தொடர் மார்ச் 23 ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மார்ச் 23 அன்னைக்கு ஆரம்பிக்க போகிற ஐபிஎல் 2019 சீசனுடைய முழு போட்டி அட்டவணை மாற்றி அமைக்கப்படும், அது விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்தல் நடக்கிற நாட்களில் போட்டி நடக்குமான்றது தெரியல. 2019 பொது தேர்தல் பல கட்டங்களாக நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில் ஐபிஎல் தொடர் பல்வேறு நாட்களில் தடைப்படும் நிலை ஏற்படலாம். தேர்தல் தேதியை இன்னும் தெரியாத நிலைமையில் எப்படி போட்டியோட அட்டவணை தயாரிப்பாங்கன்னு சந்தேகம் இருக்குது.